So welcome to my channel. In the video la nam enna paakaporam appadina childhood and growing up la english medium la eludhra students vandu sila important questions vandu ketirunga. So andha questions da nam ipa paakaporam. Ipa pathina oru na sila questions solren. So andha question irukku adukoda answer vandu modhalla neenga prepare pannikenga. அதுல என்ன கண்டென்ட் இருக்குது அப்படிங்கறத வந்து சைடு ஹெட்டிங் சப் ஹெட்டிங்லாம் வந்து நீங்க ஒரு சினாப்சிஸ் மாதிரி பிரிப்பேர் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பியாஜே காக்னிட்டிவ் தியரி அப்படினு சொல்லி இருந்துச்சுனா, சோ அதுல வந்து காக்னிஷன் அப்படினா என்ன, ஸ்கீமா அப்படினா என்ன, அந்த ஸ்டேजेस ஆஃப் காக்னிட்டிவ் டெவலப்மென்ட்ல அந்த 4 ஸ்டேजेस அந்த ஸ்டேजेस குறிய ஏஜ் என்ன அப்படிங்கறதெல்லாம் முதல்ல வந்து நீங்க ஒரு குறிப்பு எடுத்துக்கணும். அந்த மாதிரி இப்ப கோல்பர்க் தியரி ஆஃப் மாரல் டெவலப்மெண்ட் அப்படினா அதுல எத்தனை ஸ்டேजेस இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சிருக்கணும், எழுதி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சோ இப்ப வந்து வேரியஸ் ஏஜென்சிஸ் ஆஃப் சோசியலைசேஷன் அப்படினு கேட்டாங்கனா அதுல நீங்க என்ன எழுதணும், ஃபேமிலி, அதே மாதிரி உங்களோட ஸ்கூல், பியர் குரூப், அந்த மாதிரி சொசைட்டி, இது எல்லாமே பாத்தீங்கனா அந்த டிஃபரண்ட் ஏஜென்சிஸ் ஆஃப் சோசியலைசேஷன் அப்படிங்கற क्वेश्चनக்கு நீங்க எழுதணும். அதுல வந்து தமிழ்ல வந்து சமூக இயல்பாக்களினுடைய முகமைகள் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. சோ அந்த டிஃபரெண்ட் ஏஜென்சிஸ் அப்படிங்கறது அந்த நாலும் தான். அப்போ அந்த ஒரு க்வெஸ்சன்ல அந்த நாலையுமே நீங்க எழுதணும். சில டைம் வந்து வெறும் ஃபேமிலி ஆஸ் எ சோசியலைசிங் ஏஜென்சி அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா நீங்க குடும்பத்தை பத்தி மட்டும் எழுதலாம். அதே மாதிரி பியர் குரூப் மட்டும் தனியா கேட்டிருந்தாங்கன்னா அந்த பியர் குரூப்போட ரோல் என்ன சோசியலைசேஷன்ல அப்படிங்கிற மாதிரி நீங்க எழுதணும். சோ ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்குமே நீங்க ஒரு ஹிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ நான் சில க்வெஸ்சன்ஸ் வந்து நான் சொல்றேன். அதே மாதிரி ரோல் ஆஃப் ஹெரிடிட்டி அண்ட் வேரியேஷன் இன் ஹியூமன் டெவலப்மெண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க ஹெரிடிட்டி மரபு அப்படிங்கறத பத்தியும் எழுதணும், சூழ்நிலை அப்படிங்கறத பத்தியும் நீங்க எழுதணும். சோ அந்த கண்டென்ட் அதே தான். தனியே இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரோல் ஆஃப் ஹெரிடிட்டி இன் ஹியூமன் டெவலப்மெண்ட்னு கேட்டாங்கன்னா நீங்க அந்த ஹெரிடிட்டி மட்டும் எழுதுங்க. அதே மாதிரி ரோல் ஆஃப் என்விரான்மெண்ட் இன் சைல்டு டெவலப்மெண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க அதை எழுதுங்க. இல்லைன்னா அந்த ரெண்டுமே நீங்க எழுதணும். இதுல பாத்தீங்கன்னா அதாவது டைரக்ட் க்வெஸ்சன்ஸா உங்களுக்கு கேட்கல அப்படின்னா ஒரு சில இப்போ ஒரு க்வெஸ்சனுக்கு வந்து ஒரு 10 pages இருக்கு அப்படின்னா அது நீங்க எப்படி கரெக்டான கண்டென்ட் வந்து 5 pages கொண்டு வர முடியும், நீங்க படிச்சிருந்தா தான் அந்த 5 pages நீங்க எழுத முடியும். ஸோ எல்லா ஆன்சருமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுல சில க்வெஸ்சன்ஸ் பாத்தீங்கன்னா டிஃபரன்சியேட் பிட்வீன் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ க்ரோத் அப்படின்னா என்ன அப்படிங்கறதோட மீனிங் எழுதணும், டெஃபினேஷன் எழுதணும். அதுக்கப்புறமா ஒரு டேப்லெட் காலம் போட்டு இப்போ டிஃபரன்சியேட் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க க்ரோத் அப்படியே தனியா டெவலப்மெண்ட் தனியா எழுதக்கூடாது, ரெண்டுக்குமே வந்து காலம் போட்டு செப்பரேட்டா டிஃபரன்சியேட் பண்ணி காமிக்கணும். நெக்ஸ்ட் வந்து ரைட் த ரோல் ஆஃப் ஹெரிடிட்டி அண்ட் வேரியேஷன் இன் சைல்டு டெவலப்மெண்ட் அப்படிங்கிற க்வெஸ்சன் வந்து அடிக்கடி கேட்டுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டிஸ்கிரைப் கோல்பர்க்ஸ் தியரி ஆஃப் மாரல் டெவலப்மெண்ட் இன் சில்ட்ரன், கோல்பர்க்கினுடைய ஒழுக்க வளர்ச்சி கோட்பாடு அப்படின்னு தமிழ்ல கேட்டிருப்பாங்க. சோ எக்ஸ்பிளைன் த இம்பார்ட்டன்ட் டைமென்ஷன்ஸ் இன் ஹியூமன் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வந்து மனித வளர்ச்சியினுடைய பல்வேறு பரிமாணங்கள் யாவை அப்படிங்கிறது தான். அதுல மாரல் டெவலப்மெண்ட், சோசியல் டெவலப்மெண்ட், பிசிக்கல் டெவலப்மெண்ட் அந்த மாதிரி வருதுல்ல, அது சப் ஹெட்டிங் போட்டு நீங்க எழுதலாம். ரைட் த டைப்ஸ் ஆஃப் சோசியலைசேஷன் அண்ட் இம்பார்ட்டன்ஸ், அதாவது சமூக இயல்பாக்களினுடைய வெவ்வேறு வகைகளும் அதனுடைய முக்கியத்துவம். நீங்க க்வெஸ்சன் வந்து உங்களுக்கு புரியலன்னா அந்த தமிழ்ல இருக்கிற வேர்ஷன் வந்து நீங்க படிச்சு பார்க்கலாம். சோ எக்ஸ்பிளைன் த வேரியஸ் ஏஜென்சிஸ் ஆஃப் சோசியலைசேஷன் அப்படிங்கிறது சமூக இயல்பாக்களினுடைய பல்வேறு முகமைகள் அப்படின்னு கேட்பாங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், வாட் ஆர் த ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் டெவலப்பிங் நான் ஜெண்டர் ஸ்டீரியோ டைப்ஸ் இன் சில்ட்ரன், அதாவது பாலின வேறுபாடற்ற கருத்துக்களை உருவாக்குதலுடைய யுக்திகள் யாவை அப்படின்னு இதுவுமே ரொம்ப முக்கியமான க்வெஸ்சனு. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் பியாஜே தியரி ஆஃப் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் அப்படின்னு கேட்டாலும் இல்ல அறிதிறன், அதாவது பியாஜேவின் அறிதிறன் வளர்ச்சி படிநிலை கோட்பாட்டினை விளக்குக அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதோட கல்வியின் தாக்கங்கள் கேட்டிருந்தாங்கன்னா அதை எழுதுங்க. இல்லைன்னா அந்த பியாஜே அப்படிங்கிற க்வெஸ்சன்ஸ்ல மட்டும் பாத்தீங்கன்னா நீங்க காக்னிஷன், அதுக்கப்புறம் ஸ்கீமா அப்படிங்கிறது, அந்த ஸ்டேஜஸ் அந்த புதிய ஏஜஸ் எல்லாமே நீங்க எழுதணும். இந்த ஆர்டர் வந்து நீங்க சேஞ்ச் பண்ணாம எழுதணும். அப்ப அப்படி சேஞ்ச் பண்ணிட்டு எழுதிட்டீங்க அப்படின்னா அது தப்பாயிரும். ஃபர்ஸ்ட் வந்து சென்சரி மோட்டார் ஸ்டேஜ் அப்படின்னா நீங்க அதை தான் எழுதணும்.
லாஸ்ட்ல இருக்கிற ஸ்டேஜ் வந்து ஃபர்ஸ்ட் எழுதுனீங்க அப்படின்னா ஃபுல் கொஸ்டின்மே தப்பாயிரும். எக்ஸ்பிளைன் எக்கலாஜிக்கல் சிஸ்டம் தியரி, அப்போ வந்து மீசோ சிஸ்டம், மைக்ரோ சிஸ்டம், மேக்ரோ சிஸ்டம் அப்படிங்கறத நீங்க கரெக்டா வந்து சப்மிட்டிங் போட்டு அதை பிரசன்ட் பண்ணுங்க. எக்ஸ்பிளைன் விகாட்ஸ்கி தியரி ஆஃப் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வந்து வைகாட்ஸ்கி அப்படிங்கிறவருடைய அறிதிறன் வளர்ச்சி படிநிலை கொள்கை அப்படிங்கிறது. இதுல வந்து பியாஜே, அதுக்கப்புறமா வந்து எக்கலாஜிக்கல் சிஸ்டம் தியரி, சூழ்நிலை அமைப்பு கொள்கை அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த சூழ்நிலை அமைப்பு கொள்கை அப்படிங்கறது உங்களுக்கு புக்ல போட்டிருக்க அந்த டயக்ராம்ஸ் வந்து நீங்க போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நெக்ஸ்ட், வாட் ஆர் த ரோல் ஆஃப் பிளே இன் சைல்டு டெவலப்மெண்ட், குழந்தையினுடைய வளர்ச்சியில விளையாட்டினுடைய பங்களிப்பு யாது அப்படிங்கிறத எழுதணும். பிரீஃப்லி டிஸ்கிரைப் த டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சில்ட்ரன்ஸ் பிளே, அதாவது குழந்தைகளினுடைய விளையாட்டினுடைய வகைகள், என்னென்ன வகையான விளையாட்டுகள் இருக்குது அப்படிங்கிறது தான் அதில் வரும். ஸோ எக்ஸ்பிளைன் த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் மாஸ் மீடியா, அதாவது ஊடகத்தினுடைய வகைகள் என்ன, அந்த ஊடகத்தினுடைய இயல்புகள் என்ன அப்படிங்கிறதுல எழுதணும். நெக்ஸ்ட்டு டிஸ்கஸ் த வேஸ் அண்ட் மீன்ஸ் ஆஃப் ரெகுலேட்டிங் மீடியா யூஸ் டு மேக் ஹெல்த்தி, அதாவது ஊடகத்தை பயன்படுத்துகிற வளர் இளம் பருவத்தினர் வந்து அதை எப்படி வந்து சரியாக பயன்படுத்துறதுக்கு நம்ம வழிகாட்டணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மென்ஷன் த ஸ்பெஷல் மெத்தட்ஸ் ஆஃப் இன்டர்வியூ அண்ட் இட்ஸ் யூசஸ் அப்படின்னா, இப்போது நேர்காணலினுடைய நன்மை தீமைகள் என்ன அப்படிங்கிறத வந்து இப்போ இன்டர்வியூ மெத்தட் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு என்னன்னு எழுதணும். நீங்கள் டைப்ஸ் ஆஃப் இன்டர்வியூ கூட நீங்கள் அதில் கொஞ்சம் எழுதலாம். அதுக்கப்புறமா அதோட லிமிட்டேஷன்ஸ், மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் எழுதணும். அதுக்கப்புறம் எக்ஸாமின் த இம்பேக்ட் ஆஃப் மீடியா வயலன்ஸ் ஆன் சில்ட்ரன் அண்ட் அடலசன்ஸ் இன் இண்டியா, அதாவது ஊடக வன்முறையினுடைய தாக்கம், குழந்தைகளும் குமரம் பருவத்தினர், வளர் இளம் பருவத்தினரும் குழந்தைகளும் இந்த ஊடக வன்முறையினால தாக்கம் எப்படி இருக்கு அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், அதாவது அந்த புக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க, அது இல்லாமல் ரீசெண்டாக என்ன வந்து இந்த மீடியா வயலன்ஸ்னால என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அப் டு டேட் பார்க்குறோம். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்களா புரிஞ்சு உணர்ந்து படிக்கலாம். இது வந்து படிப்புக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாதில்லை, இது எல்லாமே நம்ம பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய அதுக்கு கல்வி சம்மந்தமான கொஸ்டின் தான். அதனால இது நல்லாவே நீங்கள் தாராளமாக படிக்கலாம். அதே மாதிரி சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைல்டு லேபர், அதோட ப்ராப்ளம், குழந்தை தொழிலாளர்கள் அப்படின்னு என்ன, அவர்கள் வந்து அதிகமாக பெருகி வர்றதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தாராளமாக படிக்கலாம். என்ன சைல்டு லேபர் ஆக்ட் வந்து என்ன இருக்குது, எந்த வருஷம் கொண்டு வந்திருக்காங்க, நம்ம இந்தியாவில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து எழுதலாம். டிஸ்கஸ் த ரீசன் ஃபார் சைல்டு லேபர் ஃப்ளரிஷ் அண்ட் சஜஸ்ட் த ப்ரிவென்டிங் மெசர்ஸ், அதாவது குழந்தை தொழிலாளர்கள் வந்து இப்போ ரொம்பவே அதிகமாக காணப்படுறாங்க, அதை வந்து நம்ம எப்படி தடுக்கணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் நோட்ஸ் ஆன், அதில் வந்து பார்த்தீங்கன்னா தெருவோர குழந்தைகள், அதே மாதிரி ஆதரவற்ற குழந்தைகள், அப்புறம் வந்து ஏழ்மையில் வளரும் குழந்தைகள் அப்படின்னு, அதாவது டிப்ரைவ்டு சில்ட்ரன், ஸ்ட்ரீட் சில்ட்ரன், சில்ட்ரன் க்ரோயிங் அப் இன் பவர்ட்டி, இந்த மாதிரி ஷார்ட் நோட்ஸ் வந்து கேட்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் த இம்பார்ட்டன்ட் ஆஃப் பொல்யூஷன் ஆன் சைல்டு டெவலப்மெண்ட், குழந்தை வளர்ச்சியில் சுற்றுப்புற சூழ்நிலையினுடைய தாக்கத்தினை விவரி அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் வந்து ரொம்ப முக்கியமானது. இதில் நீங்கள் ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன், லேண்ட் பொல்யூஷன், இதெல்லாம் குழந்தைகளுடைய வளர்ச்சியை, அதாவது ஃபிசிக்கலாக காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், அவங்களோட எமோஷனல் டெவலப்மெண்ட், சோசியல் டெவலப்மெண்ட், இதெல்லாம் எப்படி வந்து பாதிக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எலாபரேட் த, அதாவது மார்ஜினலைஸ்டு சில்ட்ரன் அண்ட் சஜஸ்ட் த மெசர்ஸ் டு ப்ரொமோட் த ஸ்டேட்டஸ் ஆஃப் மார்ஜினலைஸ்டு சில்ட்ரன் அப்படின்னு கேட்பாங்க. மார்ஜினலைஸ்டு சில்ட்ரன் அப்படின்னா தமிழில் விளிம்பு நிலையில் உள்ள குழந்தைகள், அந்த விளிம்பு நிலையில் உள்ள குழந்தைகளினுடைய தரத்தை உயர்த்துவதற்கான வழிமுறைகள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ மார்ஜினலைஸ்டு சில்ட்ரன் அப்படிங்கும் போது ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கோம், தெருவோரத்தில் வசிக்கிற குழந்தைகள், அதே மாதிரி ஏழ்மையில் வளர்றவங்க, தலித் சிறுமிகள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அவங்க, அப்புறம் வந்து குழந்தை தொழிலாளர்கள் சைல்டு லேபர், அதுக்கப்புறம் வரன்முறைப்படுத்தப்படாத தொழில் பிரிவில் பணிபுரிகிற குழந்தைகள், அதாவது சில்ட்ரன் ஒர்க்கிங் இன் அன்ஆர்கனைஸ்டு செக்டர், அங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம உணர்ந்து படிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா
elaborate the various problems of Indian adolescents as a teacher, how will you tackle the problem? அதாவது நம்ம இந்தியாவில் ஒரு அடலசன் ஸ்டேஜில் இருக்கிற குழந்தைங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க, ஆஸ் அ டீச்சராக அந்த ப்ராப்ளம்லேருந்து வெளியில் வர்றதுக்கு நீங்கள் எப்படி ஹெல்ப் பண்ணுவீங்க? அப்போ இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம், எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம எல்லாமே ஒரு டீச்சராக நீங்கள் ஆக போகிறீங்க. ஸோ நீங்கள் அந்த டீனேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணணும்னா அவங்களோட ப்ராப்ளம் வந்து எப்படி சால்வ் பண்ணணும் அப்படி நீங்கள் வந்து நினச்சி படிச்சிங்கன்னா உங்களுக்கு மறக்காது, அது ஒரு க்வெஸ்சனாக மட்டும் பார்க்காதீங்க. அதே மாதிரி வாட் இஸ் மென்ட் பை குளோபலைசேஷன், டிஸ்கிரைப் த இம்பேக்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் சைல்டு டெவலப்மெண்ட், அதாவது உலகமயமாக்கல் அப்படின்னா என்ன, அதனால் குழந்தைகளுடைய வளர்ச்சியில் ஏற்படுற தாக்கங்கள், அதாவது எல்பிஜி என்றால் என்ன, அதன் தாக்கங்களை எழுதுக அப்படின்னு கேட்டாங்கன்னா, லிபரேட்டைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன், தனியார் மயமாக்கல், தாராளமயமாக்கல், உலகமயமாக்கல் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்டாக எல்பிஜி அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ அதனோட தாக்கங்கள், இப்போது ப்ரைவேட்டைசேஷன் அதோட இம்பேக்ட் என்ன, லிபரலைசேஷனோட இம்பேக்ட் என்ன, குளோபலைசேஷனோட இம்பேக்ட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அது இல்லாமல் இதில் மெயினாக பார்க்க வேண்டாம், ஃபர்ஸ்ட் யூனிட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வளர்ச்சி முன்னேற்றம், டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது படிங்க. அப்புறம் ரோல் ஆஃப் ஹெரிடிட்டி அண்ட் வேரியேஷன், கோல்பெர்க் தியரி, தென் விகாட்ஸ்கி தியரி, எக்கலாஜிக்கல் சிஸ்டம் தியரி. ஃபோர்த் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது சோசியலைசேஷன், அதோட ஏஜென்சிஸ் ஆஃப் சோசியலைசேஷன் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். இந்த ஃபிஃப்த் யூனிட்டில் தான் வந்து சாண்ட்ராபம் அவங்களோட ஜெண்டர் ஸ்கீமா தெரப்பி எக்ஸ்பிளைன், ஜெண்டர் ஸ்கீமா தெரப்பி அப்படின்னு கேட்பாங்க, இல்லை சாண்ட்ராபம் தியரி அப்படின்னு வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிக்ஸ்த் யூனிட்டில் தான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக மார்ஜினலைஸ்டு சில்ட்ரன், விளிம்பு நிலை குழந்தைகள் அப்படிங்கிறவங்க யார், அவங்களுக்கு தனித்தனியாக கேட்கலாம். அதாவது ஹெச்ஐவி அஃபெக்டடான குழந்தைங்களை வந்து நீங்கள் எப்படி பார்த்துக்குவீங்க அப்படிங்கிறது ஹெச்ஐவி இருக்குது, மெயினாக சைல்டு லேபரு, அதே மாதிரி சில்ட்ரன் ஒர்க்கிங் இன் அன்ஆர்கனைஸ்டு செக்டரில் இருக்கிறவங்க, அப்புறம் அதாவது துன்புறுத்தலுக்கு ஆளான குழந்தைகள் அப்படிங்கிறத வந்து அதுவும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் முடிஞ்சிருச்சு. அப்புறம் பிளே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா விளையாட்டிற்கான தேசிய நிறுவனத்தினுடைய வகைப்பாடு என்ன, ஸோ வந்து சைல்டு டெவலப்மெண்ட்டில் விளையாட்டினுடைய பங்கு என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கொஸ்டின் வந்து முதல்ல தமிழ்லேயும் படிங்க, அதே மாதிரி இங்கிலீஷ்லேயும் இருக்கிறதையும் படிச்சுக்கோங்க, முழுமையாக புரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி எழுதுங்க. அப்புறம் இண்டிவிஜுவல் வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் இன் கேஸ் ஸ்டடி மெத்தட், தனியார் ஆய்வினுடைய படிநிலைகள் என்ன, அதோட மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் என்னன்னு கேட்கலாம். கேஸ் ஸ்டடி மெத்தடும் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாஸ் மீடியாவில் பார்த்தீங்கன்னா அதோட டைப்ஸ் என்ன, அதோட கேரக்டர்ஸ் என்ன, ஊடகங்கள் வந்து என்னென்ன வகைகள் இருக்குது, அதோட இயல்புகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் புக்ஸில் இருக்கிற நோட்ஸை விட எக்ஸ்ட்ராவே நீங்கள் நோட்ஸ் வந்து நிறைய கேதர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு எல்லாமே வந்து ஆன்சர் வந்து சர்ச் பண்ணி வைங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதை படிச்சிங்க அப்படின்னாவே நீங்கள் சைல்டுஹுட் அண்ட் க்ரோயிங் அப்பில் வந்து ரொம்பவே நல்ல மார்க் வாங்கலாம். இப்போ எரிக்சனோட சைக்கோ சோசியல் டெவலப்மெண்ட் அப்படின்னா அந்த 8 ஸ்டேஜஸ் வந்து நீங்கள் எழுதணும், அதில் எல்லாமே வந்து கவர் பண்ணியிருக்கணும். இன்னொன்று மெயினாக என்னென்னா இப்போ பியாஜை கேட்டாங்கன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 2 ஸ்டேஜஸ் நல்லா எழுதியிருப்பாங்க. ஸோ வந்து இப்போ ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ், சென்சரி மோட்டார் ஸ்டேஜ் எழுதியிருப்பாங்க. ஸோ கான்க்ரீட் ஆப்ரேஷனல் அந்த எழுதிருவாங்க, அப்புறம் ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் விட்டுருவாங்க. அப்போ ஈக்குவலாக உங்களுக்கு மார்க் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாது. ஸோ எழுதுகிற கொஸ்டினை வந்து கம்ப்ளீட்டாக எழுதுங்க. படிக்கிறதுக்கு முன்னாடி வந்து இது அதை வந்து நம்மளோட டே டு டே லைஃப்பில் கார்லேட் பண்ணி அந்த மாதிரியான குழந்தைங்க எஜுகேஷனுக்கு என்ன மாதிரி ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. இப்போது தெருவோர குழந்தைகள் ஸ்ட்ரீட் சில்ட்ரன் அப்படின்னா அவங்க வந்து நம்ம கொடுக்குற ஹோம்ஒர்க் செஞ்சுட்டு வருவாங்களா, இல்லை நம்ம சொல்கிற ஃபீஸ் வந்து உடனே கட்டிடுவாங்களா, அவங்களோட ட்ரெஸ் கோடு, அவங்களோட லாங்குவேஜ் ஒன்று வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து படி, அவங்கள வந்து நம்ம எப்படி வந்து தரம் உயர்த்துறது அப்படின்னு புரிஞ்சு படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளமே இருக்காது. ஸோ அந்த பிளே அப்படிங்கிற யூனிட் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. என்னென்ன குழந்தை பருவத்தில் என்னென்ன விளையாட்டுகள் இருக்குது, அதை வந்து தேசிய நிறுவனத்தில் எப்படி வகைப்படுத்தியிருக்காங்க, ஸோ விளையாடுறதுனால என்னென்ன பெனிஃபிட்டு, அதனால் ஏற்படுற மாரல் டெவலப்மெண்ட் என்ன, ஃபிசிக்கலாக மென்டலாக காக்னிட்டிவ் சோசியல் டெவலப்மெண்ட் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த யூனிட்டே முடிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து அடலசன்ஸ், அந்த அடலசன்ஸ்னால அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்,
அந்த ப்ராப்ளம் வந்து எப்படி வந்து ஃபேஸ் பண்ணுறது அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்து மீடியா யூசேஜ், அந்த மாஸ் மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸ் என்ன, நான் அதாவது வயலண்ட்டாக வந்து குழந்தைங்க வந்து அந்த மாஸ் மீடியாவை அதிகமாக வந்து பார்க்குறதுனால எப்படி வந்து வயலண்ட்டாக பிஹேவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு அந்த 9th யூனிட்டில் இருக்குது. 10th யூனிட்டில் வந்து இந்த குளோபலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், லிபரலைசேஷன் அதோட இம்பேக்ட், அதே மாதிரி அந்த என்விரான்மெண்ட்னால என்ன சுற்றுப்புற சூழ்நிலையை வந்து அந்த பொல்யூஷன்னால குழந்தைங்களோட வளர்ச்சியில் எப்படி தாக்கம் ஏற்படுது அப்படின்னு சொன்னாவே மோர் ஆர் லெஸ் வந்து இந்த சைல்டுஹுட் அண்டு க்ரோயிங் அப் அப்படிங்கிறது உங்களுக்கு கவர் ஆயிரும். ஸோ நல்லா படிங்க, ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். மிஸ் யூ ஆல்.